வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். பலூன் மாதிரி வயிறு பகுதி மட்டும் நல்லா உப்பலாக வீங்கி நிற்கவும் முடியாது, அவங்களால நடக்கவும் முடியாது, இந்த மாதிரி சிரமப்படுற சிலரை நம்ம பார்த்துருக்கலாம். அதுதான் குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெர்னியா அப்படிங்கிற பிரச்சனை. நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க ஹெர்னியாவுக்கு மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அதுக்கான தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சாதாரணமாக ஒரு பலூன் நம்ம வாய் வச்சு நம்ம ஊதும் போதும், அப்படிலாம் ஏதாவது ஏர் வச்சு நம்ம அது பண்ணும்போதும், ஈவனாக எல்லா பக்கமும் அந்த காற்று உள்ளே பரவி பலூன் வந்து நமக்கு உப்பலாக பெருசாகும். ஆனால் ஒரு சில பலூன் மட்டும் நம்ம கவனிச்சிருப்போம், ஏருக்கு மாறாக ஏதாவது ஒரு பக்கத்தில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு புடைப்பு மாதிரி வீங்கிக்கிட்டு போகும். காரணம், எல்லா பக்கமும் ஒன்று போல் அந்த பலூன் இருக்காது. ஒரு பக்கம் திக்காகவும் இன்னொரு பக்கம் தின்னாகவும் இருக்கும், அதாவது மெல்லியதாக இருக்கும். அந்த மெல்லியதாக இருக்கக்கூடிய பகுதிகளில் காற்று போகும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வீங்கி இருக்க மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் நம்மளுடைய குடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த குடல் பிதுக்கம், குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹெர்னியா. அடிவயிற்று பகுதியில் தசையில் பலவீனம் ஏற்பட்டு குடல் வழியாக நமக்கு வெளியில் வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை தான் நம்ம வந்து குடல் இறக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இது பெரும்பாலும் ஒரு மூன்று வகையாக நம்ம சொல்லலாம். இது பெரும்பாலும் ஆண்களுக்கு வந்து அந்த டெஸ்டிஸ்க்கு போகக்கூடிய அந்த இரத்த குழாயில் செல்லக்கூடிய பாதையில் பலவீனம் வந்து அது வழியாக கூட நமக்கு குடல் வெளியேறலாம். இதை வந்து இங்கியூனல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆண்களுக்கு ஏற்படக்கூடியது. பெண்களுக்கு வந்து தொப்புள் பகுதிகளில் பலகீனம் ஏற்படுது வந்து அம்பிளிக்கல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து வயிற்று பகுதிகளில் ஏதாவது ஆப்ரேஷன் எதுவும் பண்ணாங்க, அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல தையல் போட்டிருப்பாங்க. தையல் போட்ட இடத்துல வந்து பலவீனம் ஏற்பட்டு அது வழியாக ஹெர்னியா ஏற்படலாம். இதை வந்து இன்சிஷனல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன காரணம், இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, அதிகப்படியான எடை கொண்ட பொருளை நம்ம தூக்குறது. பெண்களாக இருந்தாலும் சரிதான், ஆண்களாக இருந்தாலும் சரிதான், பொதுவாக கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க ரொம்ப வெயிட்டாக இருக்கிற பொருளை தூக்கணும் அப்படின்னா பெண்களை சொல்லுவாங்க கருப்பை இறங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் ஆண்களுக்கும் பிரச்சனை. அவங்களுடைய தகுதிக்கு எவ்வளோ எடை உள்ள பொருளை தூக்க முடியுமோ அதை விட அதிகமாக உள்ள எடை உள்ள பொருளை தூக்குனாங்க அப்படின்னால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். முக்கியமாக மலச்சிக்கல், காலைக்கடனை கழிக்கும்போது அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து ரொம்ப முக்கி அவங்க போகிறாங்க அப்படிங்கும்போதும், ரொம்ப அழுத்தம் கொடுக்கும்போதும் அவங்களுக்கு இந்த மாதிரி குடல் இறக்கம் வரலாம். இன்னும் சொல்லப்போனால் தொடர்ச்சியாக இருமல் ஏற்படும் சிலருக்கு, அதாவது டிபி காரணமாக கூட ஒரு சிலர் ரொம்ப அதிகமாக இருமுவாங்க. நான் டிபிக்கும் வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதன் காரணமாக தொடர்ச்சியாக இருமும் போதும் அவங்களுக்கு இந்த மாதிரி குடல் இறக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமான புகை பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் வரலாம். ஊட்டச்சத்து குறைபாட்டின் காரணமாக கூட நமக்கு வரலாம். இந்த மாதிரி நமக்கு குடல் இறக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி கண்டறியலான்னு சொல்லி பார்க்கலாம். சாதாரணமாக நீங்கள் மோஷன் போகும்போது அதிகமாக ரொம்ப முக்கி இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து இருக்கும்போது, அடிவயிற்று பகுதிகளில் ஏதாவது ரொம்ப கடினமாக வலி ஏற்பட்டுச்சு, ரொம்ப கடுமையான வலி இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மருத்துவரை அணுகிறது நல்லது. பெரும்பாலும் இந்த ஹெர்னியாவை சரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அறுவை சிகிச்சை அப்படியே பண்ணினாலும் அதுக்கப்புறமும் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறமும் அவங்க மறுபடி ரொம்ப முக்கி அந்த மாதிரி மோஷன் போனாங்க, வெயிட்டாக இருக்கிற பொருளை தூக்குனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெக்கரண்ட் ஹெர்னியா வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு என்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி நம்ம சரியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த மஞ்சள் பூசணி வச்சு தான். பெரும்பாலும் அமாவாசை நாட்களில் இந்த மஞ்சள் பூசணியை பொரியல் வச்சு சாப்பிடுவாங்க. முன்னோர்களுக்கு படைச்சிட்டு இதை பொரியல் வச்சு சாப்பிடுவாங்க. இதில் நிறைய சத்துக்கள் நமக்கு அடங்கி இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் சொல்லி பார்த்தோன்னா B1, B2, B6 இருக்குது. அப்புறமா விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, பீட்டா கரோட்டின், இது எல்லாமே இருக்குது. முக்கியமாக இதில் நமக்கு பொட்டாசியம் இருக்குது, கால்சியம், மக்னீஷியம், காப்பர், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், இதே மாதிரி நிறைய நமக்கு இருக்குது. முக்கியமாக இதில் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது, குறிப்பிட்ட அளவு சொல்லக்கூடிய நமக்கு ப்ரோட்டீனும் இருக்குது. இந்த அளவுக்கு நிறைய நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடியது, நிறைய சத்துக்களை உள்ளடக்கியது இந்த மஞ்சள் பூசணி. இந்த மஞ்சள் பூசணி குடல் இறக்கத்தை சரி பண்ணுவதற்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கு. இந்த மஞ்சள் பூசணியை மட்டும் நம்ம தனியாக பயன்படுத்த போகிறது இல்லை, இது கூட இன்னும் 2-3 பொருட்கள் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதே மாதிரி மஞ்சள் பூசணி நீங்கள் வாங்கிக்கோங்க. மேல்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த கடினமான தோல் பகுதியை நல்லா நீக்கிருங்க.
நீக்கிட்டு இதில் இருக்கிற விதை பகுதியும் நீங்கள் நல்லா எடுத்து சுத்தம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற அந்த சதை பற்றுள்ள அந்த பகுதியை மட்டும் எடுத்து இப்போ இது கூட இன்னும் ரெண்டு மூணு பொருட்கள் சேர்த்து அதுக்கப்புறமா ஜூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் என்னன்னு சொல்லி பார்ப்போம். பூசணிக்காய் ரெடி ஆகிட்டு, பூசணிக்காய் இந்த மாதிரி சின்னதாக துருவி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா யூஸ் இதாக இருக்கும். இது கூட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது இஞ்சி. இஞ்சியில் நிறையவே உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சு கழிவுகளை அவங்களை வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கல்லீரலை சுற்றி கொழுப்பு படிந்திருந்தாலும் சரி தான், உடலில் எங்கே கொழுப்பு தேங்கி இருந்தாலும் அதை உங்களுக்கு கரைத்து வெளியேற்றுவதற்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மருந்து இந்த இஞ்சியை. நம்ம இப்போ நான் கிட்டத்தட்ட இந்த மஞ்சள் பூசணி வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அந்த 200 கிராமுக்கு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும். கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே போதும், ரொம்ப அதிகமாக நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இது கூட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது இந்த லெமன். எலுமிச்சையும் உங்களுக்கு அப்படி தான், நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டு. இதுவும் உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சு கழிவுகளை உங்களுக்கு வெளியேற்றுவதற்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதுவும் நீங்கள் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மூணையும் சேர்த்து நம்ம இப்போ ஜூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸ் பண்ணின பிறகும் இன்னும் ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். முதல்ல இப்போ ஜூஸ் பண்ணி இதை எடுத்துக்கிடுவோம். இந்த ஜூஸ் இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம அடுத்து சேர்க்கக்கூடியது தேன் தான் நம்ம சேர்க்க போகிறோம். தேன் கூட மார்க்கெட்டில் நல்ல சுத்தமான தேனாக பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்குறேன். இதை நீங்கள் தினமும் காலையில் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லது தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் காலை உணவு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த இஞ்சி அப்புறம் இந்த லெமன்லாம் நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இந்த பூசணிக்காயை மட்டும் கூட நீங்கள் ஜூஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. ஹெர்னியாவிலேருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். முக்கியமாக நம்ம சொல்லப்போனால் ஹெர்னியா மட்டும் நம்ம வந்த பிறகு சரி பண்ணுறதை விட வருவதற்கு முன்பதாகவே நம்ம அது வராமல் தடுக்கணும். அதுதான் ரொம்பவே நல்லது. ஏன்னா ஹெர்னியா வந்து அந்த மாதிரியான ஒரு இது. அடுத்ததான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிறது இந்த கருஞ்சீரகம் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருஞ்சீரகத்தில் தைமோக்யோனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இதை நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். பெரும்பாலும் சொல்லுவாங்க மரணத்தை தவிர அனைத்து விதமான நோய்க்குமே நல்ல மருந்து அப்படின்னா இந்த கருஞ்சீரகம். எந்த மாதிரியான வியாதி இருந்தாலும் சரி தான், அதை தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கருஞ்சீரகம் ரொம்பவே உதவியாக இருக்கும். மரணத்தை மட்டும்தான் அவங்க அதால் ஸ்டாப் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மருந்து இந்த கருஞ்சீரகம். அதனால் இந்த கருஞ்சீரகத்தையும் நம்ம எடுத்துருக்கோம். அடுத்ததான் நம்ம கருஞ்சீரகத்து கூட எடுத்துக்கிட்டது இந்த வெந்தயம் தான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த வெந்தயத்தில் வந்து நமக்கு உடலுக்கு தேவையான அளவுக்கு இரும்பு சத்தும் இருக்குது, கால்சியம் சத்தும் நமக்கு இருக்குது. இரும்பு மாதிரி நம்மளுடைய உடம்பை ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வெந்தயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து நல்லா இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான பொருள் தான். இதில் வந்து நமக்கு ட்ரைகோனெல்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ பொருள் இருக்குது. அதனால் இது நமக்கு மிகவும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக அமையுது. நீரழிவு நோய் வராமல் தடுப்பதற்கும் இது நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. வெந்தயத்தில் வந்து நமக்கு நிறையவே நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கு ரொம்பவே அருமருந்தாக இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி மலச்சிக்கல் இருந்தது அப்படின்னா குடல் இறக்கம் வந்து நமக்கு வரும். ஏன்னா நம்ம ரொம்ப முக்கி நமக்கு இருக்கிறதுனால அதை வந்து உங்களுக்கு தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இது இருக்குது. நான் ஏற்கனவே மலச்சிக்கலுக்கு இன்னும் ஒரு மருந்தும் நான் போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மூலத்துக்கும் ரொம்பவே நல்ல மருந்தாக உங்களுக்கு அமையும். மூலவியாதி உள்ளவங்க இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இன்னும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். மூலவியாதிக்குமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கிற வியாதிக்கான மருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதில் போய் தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வெந்தயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். உயர் இரத்த அழுத்தம் இருந்ததுனாலும் உங்களுக்கு சரி பண்ணுவதற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம கருஞ்சீரகத்தையும் எடுத்துக்கலாம்.
ரெண்டுமே நீங்கள் சம அளவு எடுத்துக்கோங்க. வெறுமனே பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு வறுத்தீங்கனாலே போதும். நீங்கள் பாத்திரம் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை போட்டு வறுத்துக்கோங்க. ஒரு 30-45 செகண்ட்ஸ் மட்டும் வறுத்தா போதும். அதே மாதிரி இந்த வெந்தயமும் நீங்கள் அதே மாதிரி வறுத்துக்கோங்க. ரெண்டுமே சம அளவு எடுத்து வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் பவுடர் பண்ணிவிட்டு இந்த ரெண்டும் சேர்ந்த கலவையில் இருந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 கிராம் வரும். 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீரில் போட்டு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். குடல் இறக்கம் மட்டும் சரியாகிறது இல்லாமல் இன்னும் நிறைய வியாதிகளே உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மருந்து. இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.